அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சார்ட். இது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகையில் எப்படி இருக்கும், அந்த கால் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ வந்து கால் முன்னாடி வந்து காட்டுறோம். ஸோ நமக்கு கால் செல் கால் வந்து இப்போ ஜென்ரேட் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தனால நமக்கு க்ரீன் கலர் கேண்டில். பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னே நமக்கு கேண்டிலுடைய கலரே பாருங்கள், ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். அந்த லைன்லேயே போட்டிருக்கோம் செல் அட் 35,113.50 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 35,113 தான் என்ட்ரி பாயிண்ட். ஃபியூச்சர் ட்ரேடர் அழகாதில் என்ட்ரி எடுக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போது எல்லாம் இந்த சார்ட்டுடைய கணக்குபடி நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி தரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், அதில் வர கால்ஸை பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிரும், டார்கெட் 1 and 2 ஸ்டாப் லாஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் டார்கெட் 1ன்றது பார்த்தீங்கன்னா சேஃபாக ட்ரேட் பண்ணி நல்லா கான்ஸ்டண்ட்டாக இது பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு டார்கெட் 1, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டார்கெட் 2. ஸோ நமக்கு டார்கெட் 1 இப்போ பாருங்கள் கரெக்டாக 35,000 மேலே தான் இருக்குது, 35,025. ஸோ மார்க்கெட் நல்லா டவுனில் இறங்கி இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே வந்திருக்கு. வந்துட்டு இப்போ 35,000 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது. ஸோ அப்படி நமக்கு போய்கிட்டு இருக்க கால் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. நமக்கு தேவை ஹிஸ்ட்ரி தேவையில்ல, நமக்கு தேவை இன்னைக்கு இந்த நேரம் இப்போ இன்ட்ராடேல என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறதுக்கு என்ன கால் இருக்குது அப்படின்றத நமக்கு தேவை. ஸோ பொதுவாக நிறைய பேருக்கு ட்ரெண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், பட் ஆனால் அது ட்ரெண்ட் மாறிடுச்சா, ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரியோ இல்லை ஒரு சிக்னல் மாதிரியோ கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில் கலரை மாற்றிட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலராக வரும், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலராக வரும். கேண்டில் கலரை வச்சே மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ இதுவாக தான் இருக்குன்றத ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் வந்துடலாம். என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டுக்கும் கன்ஃபியூஷன் இருந்தாலும் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு 35,113 செல் கால் வந்திருக்கு, 3500 கீழே தான் ட்ரேடிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த டவுன் மொமெண்டமில் இறங்கி டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மேலே ஆகுது. செல் கால் ஜென்ரேட் ஆன பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes மேலே ட்ரேடிங் போனதில்ல, 20 minutes பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கிட்டே தான் ட்ரேடிங் போச்சு. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 minutes தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் இறங்க ஆரம்பிச்சது, 35,040 ரேஞ்சிலாம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரட்டும் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் எவ்ரிடே உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் பார்த்து ட்ரேட் பண்ணுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.